வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதம் 16 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 16. 1 ஐயும் 6 ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 7 கேது பகவானுக்குரிய எண்ணாகும். 16, 10, 2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணித ஜோதிடத்திலே 7 எண்ணும் 3 எண்ணும் சேர்க்கை பெறுவது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். ஞானக்காரகன் கேதுவும் புத்திக்காரகன் தனக்காரகன் குருவும் சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே இன்றைய நாளிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் மகிழ்ச்சியாக, சிந்தனைகள் சிறப்பாக தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். காரிய அனுகலங்கள் கொண்ட ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியது. அக்டோபர் மாதம் 16 தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30%-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே வருகின்ற லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோகங்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிற்பகல் 3 மணி வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று நள்ளிரவு 1:20 வரை. நள்ளிரவு 1:20 பிறகு சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசிக்கு பேச்சாகி சஞ்சாரம் செய்வார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் கன்னி ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பே. அஸ்தம் நட்சத்திரம் அவருடைய சந்திர பகவானுடைய சொந்த நட்சத்திரம். அதன் அதிதேவதை சூரிய பகவான் மற்றும் சாவித்ரி தேவி. இன்றைய நாள் ஒருவரி மந்திரமாக அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சாவித்ரி தேவிக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே நான் கூறுவேன். அவற்றை கூறுவதன் மூலம் இன்றைய நாள் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். இன்றைய திதியாகப்பட்டது அமாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்க வேண்டிய நாள். மிகவும் சிறப்பான அமாவாசையாகப்பட்ட இன்று மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இருக்கும். பித்ருக்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாள். மறவாமல் உங்களுடைய பித்ருக்களை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அமாவாசையாகப்பட்டது. இன்று நள்ளிரவு 1 மணி வரை இருக்கின்றது. அதன் பிறகுதான் பிரதமை பிறக்கின்றது.
இவை இன்றைய நாள் நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இன்றைய ராகுகாலமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், பிறகு பகல் 1 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிறகு இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இருவழிப்பாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாள் அஷ்டம் நட்சத்திரம் இருப்பது ஒருபுறம் என்றாலும் அமாவாசை, ஆகையால் பித்ருக்களுக்குரிய பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது பித்ருக்களுடைய நல் ஆசி நமக்கு கிடைக்கும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஆம் க்ளீம். பித்ருக்களே போற்றி போற்றி. ஓம் ஆம் க்ளீம். பித்ருக்களே நமகா, போற்றி போற்றி அல்லது நமகா, இவை இரண்டில் எதை கூறினாலும் நன்மைகளே. மேலும் இன்றைய நாள் அஷ்டம் நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தை இன்றைய நாள் மட்டும் கூறுவது நற்பலன்களை கொடுக்கும். குறிப்பாக என்ற நாள் வருகிறதோ, அஷ்டம் வருகிறதோ அன்றைய நாள் கூறுவது. ஆனால் பித்ருக்களுடைய மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கூறுவது, காலையில் 3 முறை அல்லது 9 முறை கூறுவதே போதும். அவை வென்றானாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அஷ்டம் நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஜம் சம் நம். அஷ்ட நட்சத்திராய நமக. ஓம் ஜம் சம் நம். அஷ்ட நட்சத்திராய நமக என்கின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இன்றைய நாள் அஷ்ட நட்சத்திரத்தின் அதிதேவதை சாவித்ரி தேவி. அவை ஓம் சாவித்ரியே நமக, ஓம் சாவித்ரியே நமக. முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அன்றைய நாளுக்குரிய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மந்திரம் அல்லது அது அதிதேவதைக்குரிய மந்திரத்தை கூறுவதன் மூலமே அன்றைய நாள் முழுவதும் நமக்கு அவர்களுடைய அருளும் நல்லாசியும் கிடைக்கும். அன்றைய நாள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நன்மைகளாக வெற்றிகளை பெறும். இவை அனுபவ உண்மை. எனவே இவையெல்லாம் ஒருவரி மந்திரம். இந்த மந்திரத்தை கூறுவது நற்பலன்களை கொடுக்கும். மேலும் இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி. ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியே போற்றி போற்றி. குரு அருளை திருவருளாக பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். வெள்ளி மகாலட்சுமிக்குரிய கிழமை. இன்றைய நாள் குளிப்பதற்கு முன்னால் தயிரை சிறிதளவு முகத்தில் தடவி ஒரு 3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் ஊற வைத்த பிறகு குளிக்க செல்வது. இன்றைய நாள் முழுவதும் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். முகத்தில் லட்சுமி கடாட்சியும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் அவங்களுடைய திருவருளால், மகாலட்சுமியின் திருவருளால் அவள் தாழ்வணிந்து பாதம் பணிந்து வணங்குகின்ற பொழுது, அந்த செயல்களை தந்திர முறைகளை செய்கின்ற பொழுது இன்றைய நாள் முழுவதும் மேன்மைகள் கிடைக்கும். இவையே இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமை வெள்ளி, சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். இவை இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும், சிந்தனைகள், முயற்சிகள் இவையெல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகின்றது.
ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே அமர்ந்து சனியுடைய பார்வையை பார்க்கிறார். ஆகையால் சனி பார்வை பெறுகின்ற செவ்வாய் சில வகையிலே பாதிப்புகளை கொடுப்பார். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேட்டு விடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து மற்றொரு யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெறுவதும், இன்றைய நாள் அம்மாவாசை, பித்திருக்களை மனதார பிரார்த்தனை செய்வது எப்பொழுதும் மேஷராசிக்கு யோகத்தை கொடுக்கும். நான்காம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கு அதிபதி சந்திரன், ஐந்தாம் இடம் என்கின்ற கோணத்திற்கு அதிபதி சூரியன். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவதே அம்மாவாசை. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்திலும் பிறகு ராசியாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் திட்டமிடுகின்ற வகையிலே வெற்றிகளை பெறும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாள். மற்றபடி குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுவிடுங்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம், பாக்கியாதிபதியும் கர்மாதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலை. தர்ம கர்மாதிபதி யோகம், இத்தகைய யோகம் நற்பலன்களையே இன்று கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சியாக, எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லாமல், எந்த ஒரு செயலிலும் தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத தினமாக இருக்கும். மந்திர பகுதியிலே இன்றைய நாள் கூற வேண்டிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன், தவறாமல் அவற்றை கூறுங்கள். ராகு இரண்டிலும் எட்டிலே கேதுவும் இருந்தாலும் பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்திலும் உயர்வுகள் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரங்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது நற்பலன்களை கொடுக்கும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இன்றைய நாள் எடுக்கலாம். நன்மைகளும் மேன்மைகளும் சேமமான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். கவனத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். வார்த்தைகளிலே நிதானமும் பொறுமையும் இன்றைய நாள் இருக்க வேண்டும். துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையாக இருக்கும் இன்றைய தினம். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் ஏழிலே கேந்திரத்தில் இருக்கிறார். மிகவும் அற்புதமான நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய தினமே இன்றைய தினம். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மூன்றாம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இன்று ஐந்தாம் இடத்திலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். இன்று அம்மாவாசை, சந்திரன் ஒளிவில்லாமல் இருக்கின்ற தினம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை இறைவழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. குறிப்பாக முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்திருக்களை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். மந்திர பகுதியிலே அதற்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் சீராகவும் எண்ணங்கள் தெளிவாகவும் இருக்கும். இருப்பினும் மனோகாரகன் இன்று முழுமையாக பலமிழந்திருப்பதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து அதன் பிறகுதான் அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் ஆறிலே மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும்,
யோகாதிபதியான சனி ஆட்சி பெற்று பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதும் நன்மைகளே. இவ்வாறு இன்றைய நாளை பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற நிலை இருக்கின்ற சந்திர மங்கள யோகம் நற்பலன்களை கொடுக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் நன்மையாக இருக்கும். கிழமை வெள்ளி உங்கள் ராசிக்குரியது. ஆகையால் இன்றைய நாள் எண்ணங்கள் தெளிவாக சிந்தனைகள் வெற்றிகள் பெறக்கூடிய வகையாக இருக்கும். எனவே தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு தினமே இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. ராசிலே அமர்ந்திருக்கின்ற ரிஷபராகு சுக்கரனுக்கு பத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் சுக்கரனைத்தான் ராகு பிரதிபலிப்பார் ரிஷபராகுவாக இருப்பதினால். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய உத்தியோகத்தில் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அருமையாக இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வை காட்டுகின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை அன்பும் பாசமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட கடகராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் வெற்றிகளை பெறக்கூடிய தினமே இன்றைய தினம். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் சிறு குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகரமாகவே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஆகையால் இன்றைய நாள் யோகங்களுக்குரிய தினமே. இன்றைய நாளை பொறுத்தவரை பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிமைத்ரேத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். வெற்றிகளுக்குரிய நன்மையான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வெள்ளி உங்களுக்கு நன்மைக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை அமாவாசை முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்கக்கூடிய நாள். மேலும் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தையும் நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். முன்னோர்களுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை சிறிது நேரங்கள் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு எண்ணங்கள் சற்று தடுமாறும். எந்த ஒரு முயற்சியிலும் சற்று வேகமாக செயல்பட வேண்டும் என்பதிலே அவசரத்தை காட்டுவீர்கள். வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை தனாதிபதியான சந்திரன் நான்கிலே அமர்ந்திருக்கின்றார். எட்டிலே அமர்வது சந்திராஷ்டமம், நான்கிலே அமர்வது அர்த்தாஷ்டம சந்திரன். சூரியனோடு சேர்க்கை பெற்று மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒளிவை இழந்திருக்கின்ற நிலை. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய செயல்கள் முக்கிய முடிவுகள் முக்கிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது உங்களுடைய முன்னோர்களையும் மித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து அதன் பிறகு முயற்சிகள் எடுங்கள். மற்றபடி தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் பத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் ஏழில் அமர்ந்திருக்கின்ற குருவும் ஆறில் அமர்ந்திருக்கின்ற கேதுவாலும் நற்பலன்களே இருக்கும். எனவே இன்றைய நாள் முன்னோர்கள் மனதார பிரார்த்தனை செய்வது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில விஷயங்களிலே வேலைகள் கொஞ்சம் அதிகமாக பலு கொடுக்கின்ற வகையாக இருக்கும். அவற்றிலே சற்று மனம் அழுத்தத்தை பெறும். நிறைய வேலை இருக்கின்றது என்று சற்று மனம் கொஞ்சம் கவலை கொள்ளக்கூடிய நிலை இருக்கலாம். ஆனாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையாகப்பட்டது ஏழில் இருக்கின்ற குரு ராசியை பார்ப்பதினால். குரு பார்வை கோடி நன்மை. ஆகையால் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உயர்வுகள் கொண்ட தினமே இன்றைய தினம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் உங்கள் கையிலே இருக்கின்றது. சற்று விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும் இன்றைய தினம். மற்றபடி மகிழ்ச்சியும் மற்றும் சிறப்புகளையும் கொண்ட தினமே இன்றைய தினம்.
திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம், அமாவாசை இவையெல்லாம் நன்றாகவே இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரத்தை மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நீங்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் நடைபெறுகின்ற இன்றைய தினம் பொறுமை, நிதானம், கவனம் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் அவசரம் வேண்டாம். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி அட்டமத்தில் இருக்கின்றார். எனவே சற்று அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆகையால் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அலைச்சல்கள் இல்லாமல் நன்மைகள் இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். இன்றைய நாள் அமாவாசை, சந்திரன் ஒளிவில்லாத நிலை இருக்கின்றது. இருந்தாலும் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறுவது கடகராசிக்கு நன்மையே. இன்றைய நாள் சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார்கள், பலம் கொண்டது. மேலும் சந்திர மங்கள யோகம் நன்மைகளை செய்யும். உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் ஆறிலே குரு இருப்பதனால் சனியுடைய அமைப்பு பாதிப்புகள் இல்லாமல் அசுப பலன்கள் தடைப்படுகின்றது கோச்சார வேதையாக. ஆகையால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு யோகத்தை கொடுப்பார். இரண்டிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மேன்மைகளை கொடுப்பார். நான்கிலே அமர்ந்திருக்கின்ற புதன் நன்மையை கொடுப்பார். இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்குங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். சில நிமிடங்கள் அவற்றை கூறுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் திருப்தியாகவே இருக்கும். முயற்சியிலே உங்களுடைய வெற்றிக்குரிய திட்டங்கள் இருக்கும். அவற்றிலே நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. சீரான சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப மற்றவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். எவ்விதத்திலும் தடைகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உத்தியோகத்தில் உங்களுக்குரிய நன்மைகள் இருக்கின்றது. புதிய முயற்சியிலே உயரதிகாரிகளுடைய ஆதரவும் நன்றாக இருக்கும். செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு நீர் வைப்பது ராசி பலன் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் காரிய வெற்றிகள் இருக்கிறது. அனுமனி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக இருக்கும். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகளுக்குரிய தினம் இன்றைய தினம். சந்தோஷத்துக்குரிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சில விஷயங்களிலே மனதிலே குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக.
தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை வெள்ளி, சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 3-10 அதிபதியான சுக்கிரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் குரு பார்வையை பெறுவதும் யோகமே. தற்பொழுது 3 அமர்ந்திருக்கின்ற புதன் வக்ரம் பெற்று இருப்பதும் உங்களுடைய முயற்சியிலே தைரியமும் வேகமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. லாபாதிபதியான புதன் பகவான் 3 அமர்ந்து வக்ரம் பெற்றிருப்பது லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசியாதிபதி சூரியன் இன்று சந்திரனோடு சேர்க்கை பெற்று 2 என்கின்ற தனஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் சந்திரன் சேர்க்கை, காரிய திட்டமிடுதலே வெற்றிகள் இருக்கும். உங்களுடைய முயற்சியிலே தடைகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. எந்த ஒரு செயலையும் முன் யோசனையுடன் செயல்படுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமையும். யோகாதிபதியான செவ்வாய் 8 அமர்ந்திருக்கின்றார். சனி பார்வையும் பெறுகிறார். எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 5 குருவும் 6 சனியும் 10 ராகுவும் இருப்பது பலமே. இவையெல்லாம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனயோகம் தனலாபத்தை காட்டுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களுடைய திறன் வெளிப்படும். உங்களுடைய வலிமை வல்லமையை கொண்டு நன்மைகளை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய நாள் அமாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்க வேண்டிய நாள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். சில நிமிடங்கள் அந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அமாவாசை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தன. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தனஸ்தானமான கன்னி ராசிக்குரிய மந்திரம் ஓ ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது ராசி பலம் பெறும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றின் நன்மைகளும் சேமமான நற்பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மனதார பிரகஸ்பதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாள் உங்களுக்கு. நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 10 கேந்திரத்தில் இருக்கிறார். யோகமே அவை. இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளும் மேன்மைகளும் இருக்கும். இருந்தாலும் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். எச்சரிக்கை உணர்வு சற்று வேண்டும். துர்க்கையை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையாக இருக்கும் இன்றைய தினம். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சிறப்புகளுக்குரிய நாள். வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கும். புதிய காரியங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈடுபடலாம். யோகங்களே இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, லாபாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயலையும் தைரியமாக முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றிலே மேலமையான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். திட்டங்கள் சரியாக இருக்கும். அவற்றிலே மேன்மைக்குரிய நன்மைகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் தடைகளோ குறுக்கீடுகளோ எவையும் இல்லை. எனவே இன்றைய நாள் சிறப்புகள் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையானது. சுக்கிரன் 12 இருப்பது கோச்சார ரீதியாக யோகமே. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். தற்பொழுது புதன் 2 அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். சில விஷயங்களிலே தனலாப தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற புதனால் யோகங்களே இருக்கின்றது. சீரான முயற்சிகள், வார்த்தைகளிலே நிதானம் மற்றும் அதே சமயத்தில் விவேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
ஏழிலே அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய். பகை கொண்டவர் ராசியை பார்க்கிறார். எனவே எந்த ஒரு விஷயத்தில் செவ்வாயால் கொஞ்சம் உடல்நலை பாதிப்புகள் ஏற்படலாம். கணவன் மணி உறவிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம். எனவே கணவன் மணி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றபடி மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற கேது, ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்துக்குரிய அமைப்பில் இருக்கிறார்கள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பான நாள். எந்த ஒரு முயற்சியும் சரியான பாதையிலே செல்லும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. இன்று அமாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்க வேண்டும். இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய மந்திரமும் முன்னோர்களுக்குரிய மந்திரத்தையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை சில நிமிடங்கள் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. சற்று விட்டு கொடுத்து செல்வதனால் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். உங்களுடைய திருமணமாகாதவர்களாக இருக்கின்ற பொழுது இன்றைய நாள் வெள்ளி தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்பது நாள். திருமணமாகாதவர்கள் விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ கிளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது இவை செய்வதன் மூலம் உங்கள் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகளிலே தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. புதிய காரியங்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தாராளமாக இன்று நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பிற்பகல் 3 மணி வரை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதற்குரிய மந்திரத்தை நான் கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் முடிந்தால் 108 முறை கூறுங்கள். மிக சிறந்த நற்பலங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தை கூறுவதன் மூலம் கிடைக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சியே உங்களுக்கு. நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும். எந்த ஒரு புதிய செயல்கள் செய்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். ஜீவனாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாள் 12 அமர்ந்திருக்கிறார். அமாவாசை ஒளியிலிருந்து இருக்கின்றார். ஆகையால் 10 சற்று இன்று பாதிப்புக்குள் இருக்கின்றது. அர்த்தாசிரம சனியாக சந்திரன் 4 அமர்ந்து 10 சந்திரனுடைய வீட்டையும் பார்க்கிறார். அனுமன் சாலிசாவையும் காகபூஜண்டரையும் வணங்கி வாருங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை சில நிமிடங்கள் கூறுவது நல்லது. தற்பொழுது ராசியிலே அமர்ந்திருக்கின்ற புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். புதன் விவேகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு. பேச்சு திறமை, நிர்வாக திறமை கொடுக்கக்கூடியவர் அவர். தற்பொழுது வக்ரமாக இருப்பது பலன்கள் மிக அற்புதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருப்பினும் இன்றைய நாள் சந்திரன் 12 இருக்கிறார். நாளைய தினம் ராசிக்கு வந்து விடுவார். இன்றைய நாளை பொறுத்தவரை அவர் அஸ்த நட்சத்திரத்திலும் பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் இருக்கிறார். செவ்வாய் 6 இடத்திலே மிக அற்புதமாக அவரும் வக்ரம் பெற்றிருக்கிறார். பொதுவாக அசுபகிரகங்கள் உபசய ஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகையை கொடுக்கல் வாங்கலை ஈடுபடுத்துகின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். பொதுவாக அமாவாசை சிறப்புக்குரிய கீழ நாள், மற்றபடி முன்னோர்கள் மூதாதைகள் வணங்கக்கூடிய நாள் என்றாலும் உங்களுக்கு அவர் 10 சந்திரன். அவர் சூரியனோடு சேர்த்து பெறுவது ஒளி இல்லாமல் இருக்கின்ற தினமே அமாவாசை. எனவே சற்று நிதானம் பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பெரிய தொகை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனத்தோடு செயல்படுங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக எவ்வித விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் நன்மைகள் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை.
இரண்டிலே கேதுவும் எட்டிலே ராகுவும் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அம்மாவாசை, தாராளமாக அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள், பாதிப்புகள் எவையும் இல்லை. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காட்டு ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலந்திரும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய செயல்கள் மத்தியானம் வரை நன்றாக இருக்கின்றது. அதன் பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையும் ஜாக்கிரதை உணர வேண்டும். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கக்கூடிய தினமே. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் கவனத்தோடு செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளாக இருக்கும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வரதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி நான்கிலே இருக்கிறார். சற்று அலட்சுகள் இருக்கும், ஆனால் வெற்றிகள் இருக்கிறது. அனுமனி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலதாமதங்கள் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பாக்கியாதிபதியான சந்திர பகவானும் கர்மாதிபதியான ஜீவனாதிபதியான சூரிய பகவானும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ராசியாதிபதி செவ்வாயுடைய பார்வையும் பெறுகிறார்கள். சந்திர மங்கள யோகம் நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ராசியிலே கேதுவும் ஏழிலே ராகுவும் அமர்ந்திருந்தாலும் பாதிப்புகள் இல்லை. ராசிக்கு இரண்டிலே குரு மூன்றிலே சனி யோகமாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12வது இடத்தில் இருக்கின்ற புதன் வக்ரம் பெற அமைப்பில் உங்களுக்கு திடீர் யோகங்களும் இருக்கக்கூடிய தினம். ஏனென்றால் உங்களுக்கு 8வது இடத்துக்குரிய புதன் 12 அமர்ந்து வக்ரம் பெறுவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த நாள். எண்ணிய காரியங்கள் தடைகள் இருக்காது, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். முயற்சியிலே வெற்றிகளும் ஜெயம் உண்டாகும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். வலிமை வல்லமையை கொண்டு நன்மைகளை பெறுவீர்கள். எனவே தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக இருக்கும் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய தினம். உங்களுடைய உயரதிகாரியுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். இன்று அம்மாவாசை, முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பித்திருக்களையும் வணங்குவது நற்பலன்களை கொடுக்கும். மேலும் அஸ்வினி அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தையும் பித்திருக்களுக்குரிய மந்திரத்தையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அம்மாவாசை, தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். யோகங்கள் நிறைந்த நாள் இன்றைய நாள். மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். காதலை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு சிறந்த நாளும் இன்றைய நாளில். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் மற்றும் பறவைகளுக்கு நீர் வைப்பது அன்னம் வைப்பது மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வரதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. மனதார அனுமனி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமாக இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகளிலே ஈடுபடலாம். தைரியமாக அவற்றிலே உங்களுடைய வெற்றிகள் இருக்கும்.
உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சியை காட்டுகின்றது. இன்றைய நாள் யோகமே உங்களுக்கு. நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தசம கேந்திரமான பத்தாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. இன்றைய நாள் செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலை. எந்த ஒரு செயலிலும் சரியான திட்டங்களும் அதற்குரிய முயற்சியிலே தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத தினமாக இருக்கும். இன்றைய நாள் அம்மாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்குங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். தற்பொழுது ராசிக்கு ஆறிலே ராகுவும் பதினொன்றிலே புதனும் ஒன்பதிலே சுக்கரனும் இருப்பது யோகமான அமைப்பை காட்டுகின்றது. எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக எடுக்கலாம். கிழமை வெள்ளியாக இருந்தாலும் இன்றைய நாள் நற்பலன்களே உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எந்த ஒரு செயலும் மற்றவர்கள் உற்சாகப்படுத்துகின்ற மனநிலை உங்களுக்கு இருக்கும். ஆகையால் மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி தொழில் வியாபாரத்தில் தனலாபம் தனயோகத்தை இன்றைய தினம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பகமை இல்லாத தினமாக இன்று இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம் இருக்கிறதென்றாலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி வாருங்கள். மிக விரைவில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சனியுடைய ஏழரை சனி பாதிப்புகள் இருக்காது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்குரிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். கணவன் மணி உறவிலே இன்றைய நாள் அன்பு இருக்கின்றது. பதினோராம் இடம் லாபத்திலே புதன் தற்பொழுது வக்ரம் பெற்றிருப்பது எவற்றிலும் உயர்வான வெற்றிகளை காட்டுகின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பே இருக்கிறது. பகமில்லை ஆதாயமும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓ அரே க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வதும் சூரியனை பார்த்து வணங்குவது இவை செய்வது உங்களுடைய ராசி பலம் பெறும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரங்களை தேடிக் கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாளே இன்றைய நாள். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். சூழ்நிலைகள் சாதகமாக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. காரியங்கள் புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். வெற்றிகள் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வெள்ளி சாதகமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதிகள் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். எட்டிலே சுக்கரன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகமே. தற்பொழுது தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் குரு பார்வையை பெறுவதும் மிகவும் சிறப்பானது.
மேலும் பத்தாமிடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதனாகப்பட்டவர் தற்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் வக்ரம் பெற்றிருக்கிறார். உபசயஸ்தானத்திலே வக்ரம் பெற்ற கிரகங்கள் அமர்வது யோகமே. இன்றைய நாள் அம்மாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்க வேண்டும். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். சில மிடங்கள் அந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியனும் சந்திரனும் சேர்க்க பெற்றிருக்கிறார்கள். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கான வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இருப்பினும் புதிய செயல்கள் செய்கின்ற பொழுது முறையான வழிபாட்டு முறைகளை செய்துவிட்டு செய்யுங்கள். முன்னோர் வழிபாடு அவை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் பத்தாம் இடம் மிகவும் பலம் பெற்றிருக்கின்றது. யோகாதிபதியான புதன் அங்கு அமர்ந்திருக்கின்றார். இவை இப்பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத நிலை. இவையெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய தினம். தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் இன்றைய நாள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களை நம்பி முழுமையாக நீங்கள் உங்கள் வேலையிலே கவனத்தை சிதறவிடாதீர்கள். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். உயரதிகாரிடம் கவனமோடு பேசுவது நல்லது. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அமாவாசை தினம் தாராளமாக வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயங்களிலே நீங்கள் விளையாட்டாக பேசுவதே பெரிய தவறாக மாறிவிடும். எனவே வார்த்தைகளிலே கிண்டல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி மகிழ்ச்சியே. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான துலாம் ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் பத்திலிய கேந்திரத்தில் இருக்கிறார். மிகவும் சிறப்பான நாள். எந்த ஒரு முயற்சியில் எடுத்தாலும் தைரியமாக இன்று உங்களுக்கு ஆன வெற்றிகள் இருக்கிறது என்பதை உறுதியிட்டு கூறலாம். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்றைய நாள். எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகளிலே சூழ்நிலைகள் சாதகமாகவும் மேன்மையாகவும் இருக்கும். இன்றைய நாள் நன்மையான நாளே உங்களுக்கு. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இருப்பினும் சந்திரனுக்கு 12 சுக்கரன் இருப்பதனால் சந்திராஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவிலே இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமைவதிலே சற்று சிக்கல்கள் ஏற்படும். மனோக்காரகன் சந்திரன் 8 அமர்கின்ற பொழுது மனதளவிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று நிதான போக்கையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் அம்மாவாசை. முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்கள் வழிபாடு செய்யுங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். அவற்றை சிறிது நேரம் கூறுங்கள். இந்த சந்திராஷ்டம பாதிப்புகள் இருக்காது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 4 ராகுவும் 11 குருவும் இருப்பது யோகமே. 2 செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். சற்று குடும்பத்தில் வார்த்தைகளை கோபமில்லாமல் பார்த்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. 8 சூரியன் அமர்ந்திருப்பது உடனத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். உணவு பழக்கம் சரியான நேரத்தில் எடுத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் நிதான போக்கு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள்.
தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதோ வாதாடுவதோ தேவையில்லை. மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் அன்பு காட்டுவதும் கணவன் மணி ஒருவருக்கு பாசம் காட்டுவதும் குழந்தைகளிடம் நேசம் காட்டுவதும் சிறப்பை தரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை பொறுமையோடு வார்த்தைகள் இருக்க வேண்டும் அன்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான துலாம் ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரே க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறுங்கள், அமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய நாள் ராசி பலம் பெறும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்ரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் சற்று பொறுமை நிதானம் வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் ஏழிலே சுக்கரன் இருப்பதனால் நன்மைகளே இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம நாள். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமும் முழுமையான எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் இன்று தலையிடாமல் இருப்பது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். கால தாமதங்கள் ஏற்படும். முயற்சியிலே அனுமதி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாகவே இருக்கும். தற்பொழுது ஏழை நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் வழிபாடு செய்வது தொடர்ந்து செய்வது நல்லது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வெள்ளியாக இருந்தாலும் இன்றைய நாள் மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு தினம். ஏனென்றால் பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார். ஏழிலே அவர் கோச்சாரீதியாக அமர்வது சிறப்பென்றால் தன்னுடைய நட்சத்திரத்திலும் பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்வது சிறப்பே. மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற ராகு, பதினொன்றிலே அமர்ந்திருக்கின்ற சனி, எட்டிலே அமர்ந்திருக்கின்ற புதன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இன்று அம்மாவாசை. முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பித்திருக்களையும் வணங்க வேண்டிய நாள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். சில நிமிடங்கள் அவற்றை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அவற்றிலே கடைகள் இருக்காது, குறிக்கேடுகள் இருக்காது, வெற்றிகளே நிறைந்திருக்கும். எனவே இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். நன்மைகளே இருக்கின்றது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான செயல்பாடுகள் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உயரதிகாரிகளும் நட்பு இருக்கும். இன்றைய நாள் திட்டங்கள் வெற்றிகள் பெறும். சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் சாதகமாக தடைகள் இல்லாத ஒரு மேன்மையான எழுச்சிக்குரிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அம்மாவாசை. தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளே இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் நன்மைகளாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறும். மற்றபடி நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் வெற்றிகள் இருக்கின்றது, மேன்மைகள் இருக்கின்றது. மனதிலே அனுமனி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இன்று எடுக்கலாம். அவற்றில் மேன்மைகளும் சாதகமான நன்மைகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் வெற்றியாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா என்ற தயக்கம், கவலை வேண்டாம். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும்.
இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கரூரார் சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்வாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.